வேண்டாள், பெற்றெடுத்த தாயும் வேண்டாள். ஆம், பணத்தை பற்றி சொல்லும் பாவமான இரண்டாம் பாவத்தை பற்றி ஜோதிஷ ஆச்சாரியார் ராம்குமார் ஆற்காடு அவர்களை பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். உச்சிஷ்ட மகாகணபதியின் பாதம் பணிந்து மாதா பிதா குரு தெய்வம் என்னும் நான்கு வேதங்களாக போற்றப்படும் தாய் தந்தை தெய்வம் குரு அவர்களை வணங்கி இந்த 12ஆம் ஆண்டு சார ஜோதிடர்கள் சங்க மாநாட்டின் தலைமை பொறுப்பினை ஏற்று நம்மை எல்லாம் வழிநடத்தும் ஜோதிட நல்லாசிரியர் ஏ தேவராஜய்யா அவர்களே, நமக்கெல்லாம் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆண்டு மாநாடு துவங்கிய நாள் முதல் இந்த மாநாடு வரை அறுசுவை உணவை எவ்வளவு வேண்டுமானால் எவ்வளவு பேர் வேண்டுமானால் வாருங்கள் என்று சொல்லி நான் செய்கிறேன் என்று வழங்கி வரும் திரு ஏ ஆர் காசிலிங்கம் ஐயா அவர்களே, சங்கம் துவங்கிய நாள் முதல் இன்று நாள் வரை இது நாள் வரையில் நல்ல முறையில் நடத்தி வந்திருக்கும் சங்கத்தின் தலைவர் சுதர்சன் ஐயா அவர்களே மற்றும் சங்கத்தின் செயலாளர் அண்ணாமலை ஐயா அவர்களே மற்றும் சங்கத்தினுடைய செயல்பாடுகளாக தளபதிகளாக விளங்கும் குமரகுரு ஐயா, துரை குமாரவேலன், நமது நாவலர் ஐயா, என்னுடன் பயின்ற நண்பர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு திருப்பூர் உயர்கணித சார ஜோதி தேவசார ஜோதிட சங்கத்தின் தலைவர் நிறுவனரும் எனது பாசமிகு நண்பரும் ஆனால் திரு வளராஜன் அவர்களே மற்றும் இந்த சங்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும், பிற்காலத்தில் எப்படி போக வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்தி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய கட்டுமானத்தோடு செயல்படுகின்ற திருச்சியை சேர்ந்த செந்தில் ஐயா அவர்களே மற்றும் நமது எல்லா புத்தகமும் தமிழிலே வந்துகிறது, அடுத்த முறையில் ஆங்கிலத்தில் புத்தகம் வேண்டும், வடநாட்டிலே போகும்போது நம்முடைய புத்தகங்கள் தமிழ் மட்டுமே இருக்கிறது என்ற குறையை போக்க கோவையில் இருந்து 4 புத்தகங்கள் கொடுப்பனை தசாபத்தியும் திருமணமும் தாம்பத்தியம் போன்ற புத்தகங்களை எல்லாம் பிரித்து பிரித்து தெளிவான முறையில் மேலும் பல காரகங்களை சேர்த்து நல்ல முறையில் ஒரு வித்தியாசமான முறையில் 4 புத்தகங்களை வழங்கியுள்ள கோவை முருகசுப்பையா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வருகிற வரவேற்று என்னை இந்த மாநாட்டில் பேச வாய்ப்பளித்த குருநாதருக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி மேலும் நான் இந்த மாநாட்டின் 2ஆம் பாவத்தை பற்றி பேச வாய்ப்பளித்துள்ளனர். 2ஆம் பாவம் என்பது 2ஆம் பாவத்தின் பொதுவான காரகங்கள் என்றால் முகம், வாய், பல், நாக்கு, கண் போன்றவை 2ஆம் பாவம். அகம் சார்ந்த காரகம், புறம் சார்ந்த காரகம்னா பணம்ன்ற ஒரு விஷயம்தான். அப்போ 2ஆம் பாவத்தை பற்றி ஒரு சரியா உயர்கணித சார ஜோதிட முறைப்படி துல்லியமாக கணிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவம் எந்த தொடர்பு பண்ணுகிறதோ அதை வச்சு ஜாதகருடைய பொருளாதார நிலை, உடலின் சக்தி, உணவினை உட்கொள்ளும் திறன் மற்றும் அவருடைய பொருளாதார நோக்கம், பொருளை அந்த பணத்தை பாதுகாப்பாரா என்றெல்லாம் பார்த்து சொல்லிவிடலாம். அதுபோல் சார ஜோதிட முறைப்படி 2ஆம் பாவம் தன் மற்ற பாவங்களை தொடர்பு கொண்டால் எப்படி இருக்கும் என்று சிறு ஒரு கருத்தை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். 1ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் தன் முயற்சியால் மட்டுமே பணத்தை பணம் வரும். 2ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் வட்டிக்கு விட்டு பணத்தை எடுப்பார்கள். மேலும் சாரஜோதிடப்படி மேடை நிர்வாகக் குழுவின் உத்தரவுக்கு இணங்கி என்னுடைய பேச்சை இதோட முடிச்சுக்கிறேன். என்ன மேலும் வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்.